சாலி கிராமத்தில் மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக வந்த ஒருவர் திடீரென நிலைதடுமாறி மோட்டார் சைக்கிளோடு கீழே விழுந்திருக்கிறார். அதன் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், தற்பொழுது இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர், விவரம் என்ன? சென்னையில் நேற்று இரவு இரண்டு இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்ற இரண்டு இளைஞர்கள் தாங்களாகவே கட்டுப்பாட்டை இழந்து வெவ்வேறு இடங்களில் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை சாலிகிராமம் நாவலர் நெடுஞ்சாலையில் நேற்று இரவு 11:50 மணி அளவில் நாவலர் நெடுஞ்சாலை இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த இளைஞர் ஒருவர் கட்டுப்பாட்டை இழந்து அந்த பகுதியில் புதிதாக கட்டுப்பான பணி நடைபெறும் ஒரு கட்டிடத்தின் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடி துடித்து உயிரிழந்தார். இது தொடர்பாக பாண்டிபஜார் போலீசார் வழக்கு பதிவு செய்து இறந்தவரின் சடலத்தை கைப்பற்றி தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்தவருக்கு தோராயமாக 22 வயது இருக்கும் என போலீசார் கணித்துள்ளனர். இது தொடர்பாக அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கும் இறந்த இளைஞர் யார் என தெரிந்தால் தகவல் சொல்லுங்கள் காவல் நிலையத்துக்கு என பாண்டிபஜார் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல சென்னை மதுரையில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள அது பறக்கும் சாலை திட்டத்துக்காக அமைக்கப்பட்ட மிகப்பெரிய தூணில் மோதி ஆவடியைச் சேர்ந்த இளைஞர் நரேஷ்குமார் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். இது தொடர்பாக கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் ஒரே இரவில் இரண்டு இளைஞர்கள் தானாகவே இருசக்கர வாகனத்தில் சென்ற போது நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இரண்டு விபத்துகள் தொடர்பாகவும் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செந்தில், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.